இது வரலாறு சொல்லிதான் கொள்கை எந்த காலம் என்னென்ன அப்பதான் பதி இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பத்து அப்ப ஏற்பட்ட குழப்பங்களை السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் பிரிவினைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு ஆட்சி மாற்றங்களிலே நாம் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவருடைய ஆட்சியையும் அவருடைய ஆட்சியை பற்றியும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சியை பற்றியும் பார்த்து வர்றோம். இதில் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய ஆட்சியின் போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் ஒரு முக்கியமான தலைகர்த்தராக இருந்து அவர்தான் உண்மையில் இயக்கி வந்தார், கவர்மெண்டே இயக்குனார் என்பதை பார்த்தோம். இவருடைய கொடுமை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்லேயே கடைசியாக மௌத்தா போனவங்க தான். சின்ன வயசு ஆளாக இருந்ததுனால அவங்க ரொம்ப கடைசியாக மரணித்த சஹாபி. அவங்கள கூட இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை சந்திப்பதற்காக அவங்க போறாங்க. ஒரு வேளையா அதிகாரியா இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை சந்திக்க போகும் பொழுது ஒரு பெரிய சஹாபி என்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவர்கிட்ட என்ன பண்றான்னு கேட்டா, அலிக்கு ஏற்படுத்தின மாதிரி ஜுபைருக்கு ஏற்படுத்தின மாதிரி உன்னையும் தொலைச்சு போடுவாங்கிறான். சும்மா ஒரு ஒரு சஹாபியை பார்க்க போகும்போது கூட அவரை வந்து மிரட்டக்கூடிய வகையில எல்லாம் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் நடந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் மலிக்கு மன்னருக்கு ஜனாதிபதிக்கு என்ன பண்றாரு, புகார் கடிதம் அனுப்புறாரு. இந்த மாதிரி ரொம்ப என்னை கண்ணிய குறைவா நடத்திட்டாரு, உங்க ஆளு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரே கொதிக்கிறாரு. என்ன சகாபாக்கள்ல இவர் தான் மிச்சமா இருக்கிறாரு, முக்கியமான ஆள்ல ஒரு ஆளு, அவர் விஷயத்துல எல்லாம் இப்படி ரொம்ப மோசமா நடக்கிறாரு என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக அவருடைய பிரதிநிதி மூலமாக ஒரு கடிதம் அனுப்பி, இனிமேல் ஒரு உன்னுடைய அடிமை உன்னிடத்தில் எப்படி நடப்பாரோ அதை விட அடிமைத்தனமாக உன் விஷயத்தில் ஹஜ்ஜாஜ் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறார். அனஸ் அவர்களே, உங்களுடைய சேவையை நீங்கள் நபித்தோழர்களில் நீங்கள் மிச்சமாக இருக்கிறீங்க, உங்களை மாதிரியான ஆட்களை நாங்கள் வந்து மதிக்கிறோம், அதனால உங்கள்கிட்ட இனிமேல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும் உங்கள் அடிமை கூட அப்படி நடக்க மாட்டாங்க, அப்படி நடப்பார்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அதே ஆட்கையே ஹஜ்ஜாஜுக்கும் ஒரு கடிதம் கொடுத்து கொடுக்குறார். இந்த மாதிரி நீ வந்து ஒரு பெரிய நபித்தோழர், அவருடைய ஆலோசனை ஒத்துழைப்பு அவருடைய பிரார்த்தனையெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறது, நீ வந்து அவர் விஷயத்தில் நடந்து கொண்டதில் இனிமேல் அவரை மனம் போன்ற விதமாக நீ நடந்தன்னு சொன்ன உனக்கு வந்து என்ன மாதிரியான நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் கடுமையான முறையில் எச்சரிக்கை பண்ணுறார். அதுக்கப்புறம் நேரம் ஓடி வந்து மன்னர் ஜனாதிபதி பதவி நீக்கிட்ட முடிஞ்சு போச்ச, அப்ப நேரம் ஓடி வந்து அனசு இல்லாண்ட மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. மன்னிப்பு கேட்டது எதுக்குன்னா அனசுக்காக இல்லை, அவருக்கு பயந்துகிட்டு, ஜனாதிபதிக்கு பயந்து கொண்டு இப்படி நடந்திருக்கிறார். அனசு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே இந்த மாதிரியாக அவர் நடத்தினார்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் எப்படி நடத்தியிருப்பாங்க என்பதை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும்
இந்த அரசர்கள் இல்லாதது தான் மக்கள் வந்து கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் தானே பெரிய ஆள்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ மக்கள்லாம் வந்து கூட ஒரு சந்தர்ப்பத்தில் முறையிடுறாங்க, இந்த மாதிரி ஹஜ்ஜாஜுடைய இது தாங்க முடியலையேங்க, ரொம்ப என்ன அநியாயம் பண்றாருன்னு பின்னாடி சொல்றேன், ரொம்ப தாங்க முடியலையே அப்படின்னு முறையிட்ட பொழுது அப்ப அனசரில்லான்னு சொல்றாங்க, பொறுமையா இருங்க, ஒவ்வொரு காலமும் அதோட இதோட மோசம், பின்னாடி உள்ள காலம் இதோட மோசமா இருக்கு, அதை நினைச்சு நீங்க ஆறுதல் பட்டுக்கிறீங்க. முந்தி இருந்த காலத்தை விட பிந்தி இருந்த காலம் எப்போதுமே மோசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் சபரா இருங்க, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அதாவது நீங்க இதை எதிர்த்து ஒண்ணு பண்ணிடாதீ, அது வந்து கிளர்ச்சி கிளர்ச்சி பண்ணக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, சபரா இருக்க சொல்லித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, எப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்க சபரா இருங்க, நல்லா பாத்துக்கலாம். இது புகாரில கூட 7068வது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. இந்த மாதிரி ஹஜ்ஜாஜி செய்யற கொடுமைய மக்கள்லாம் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட முறையிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு முறையிடுறாங்க, தனம தாங்கி போய் ஒரு ஆயுதம் தாங்கி ஏதாவது ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லி தான் கேட்கறாங்க, மக்களை திரட்டுவாருன்னு சொல்லி. அதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, நம்ம சபரா தான் இருக்கணும், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போட்ட கட்டளை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹரம்ல வைத்து இவன் கொல்றான் இல்லையா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொன்ற பிறகு அவங்களுடைய தாயார் அஸ்மா இருக்காங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து அதை வந்து நியாயப்படுத்தி பேசுறான், நான் வந்து உங்க பிள்ளைய வந்து கொல்லணும்னு கொல்லல, அவர் வந்து புரட்சி பண்ணாரு அதனாலதான் நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அதை வென்றெடுப்பதற்காக வேண்டிய ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் பண்ணி, ஏன்னா இது மருவானுடைய அப்துல் மலிக் மருவானுடைய ஆர்டர், நீ வந்து ஜுபைர் முடிஞ்சதோட இருந்துறாத, மக்களுடைய உணர்வுகள் நமக்கு எதிராக இருந்துகிட்டே இருக்கு, யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ முக்கியமான ஆட்களா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிரு அப்படிங்கிற ஒரு ஆர்டரின் அடிப்படையில் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சந்திக்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், சகீப் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து சகீப்ங்கிற கோத்திரத்துக்காரன், கோத்திரம் வந்து சகீப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகீப் என்ற கோத்திரத்துல ஒரு பெரும் பொய்யன் ஒருத்தன் வருவான், ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரன் ஒருத்தன் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்ப மிகப்பெரிய பொய்யன் யார் என்பதை நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்துட்டோம், யார சொல்றாங்க, முக்தார. இந்த முக்தார்னு ஒரு ஆள் வந்து இந்த தாபூத்து பெட்டி கிட்டலாம் வச்சு ஒரு முகமது இப்னு ஹனபியா பேர்ல ஒரு புரட்சி பண்ணார் இல்லையா, அந்த முக்தாருங்கிற ஆளு, அந்த பெரும் பொய்யன் யாருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மிகப்பெரிய அநியாயக்காரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாரு, அது நீந்தான், உன்னையத்தான் சொன்னதாக நான் நினைக்கிறேன், உன்னை தவிர யாரும் இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்க இயலாது என்று சொல்லி அவன்கிட்டயே நேருக்கு நேர முகத்தில் அடித்தால் போல நினைஞ்சாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தி சஹி முஸ்லீம்ல 4617வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இந்த முற்றுகை இருந்தாங்கல்ல, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் வந்து மக்காவில் தஞ்சம் முகந்திருக்கும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை முற்றுகையிட்டிருச்சு இல்லையா, அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு தலைமை வந்து இப்னு உமர் தான் நியமிச்சிருந்தாங்க, இப்னு உமரை கைடு பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறேன், நீ போய் ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்கறன்னு போனா மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை போட்டால்தான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அவர் அப்துல் மலிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். அந்த அடிப்படையில் இப்னு உமர் எப்ப சொல்றாரு அப்பதான் அந்த ஹஜ்ஜாஜ் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார். இந்த ஹஜ் காரியத்தில் முன்ன அவ்வளவு கிளம்புங்கன்னா கிளம்புவாரு, அரபாவுக்கு போங்கன்னா போவாரு, எத்தனை மணிக்கு அவர் கிளம்புறாரோ அவர் தான் டிசைட் பண்ணக்கூடியதா இருப்பார். அப்ப இப்னு உமர் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மினாவுல இருக்கும் பொழுது இப்னு உமர் மேலே வந்து உருகிட்டு வந்து விழுவுது, அவருடைய காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே இதை கேள்விப்பட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து நோய் விசாரிக்க ஒடியாடுறாரு, இப்னு உமரை யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்களாம், அவர் மேல காயம் ஏற்பட்டுருச்சு என்று சொல்லி நோய் விசாரிப்பதற்காக அந்த காயத்தை விசாரிப்பதற்காக வர்றாரு. வந்து ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, உங்க மேல இந்த தாக்குதல் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை நடத்துறது வேற, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹஜ்ஜாஜ் கேட்கும் பொழுது இப்னு உமர் என்ன பண்றாங்க, நீந்தான் பண்ணினது நீந்தானே, இது யார் பண்ணான்னு கேட்கறேன்னு சொல்லி அவர் போல்டா அவர் சொல்றாரு. அவன் கேட்கிற, நான் எங்க பண்ணினேன், நான் இந்த மாதிரி உங்களை ஒன்றும் அட்டாக் பண்ணலையே. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எந்த நாளில் ஆயுதம் தூக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நாளில் ஆயுதம் தூக்க அனுமதிச்சு, நீ எந்த இடத்துல ஆயுதம் தூக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஆயுதத்தை கொண்டு வந்தால் நீ. இங்கெல்லாம் ஆயுதம் கொண்டு வருவாங்களே, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹரம் செறிவுக்கு உள்ள கத்தி அறுவாளை தீட்டு யாராவது வருவாங்களா முதல்ல,
இந்த நாள்ல யாராவது ஆயுதம் தூக்குவாங்களா? அப்ப இஹ்ராமுக்கு பிறகு எல்லாருமே இந்த ஆயுதங்களை கைவிட்டக்கூடிய ஒரு இடத்துல கைவிடக்கூடிய நாள்ல நீ ஆயுதத்தை சர்வசாதாரணமா நீ எடுத்துட்டு வர சொன்ன, அவன் ஆயுதத்தை அவனை குத்துறான் இவனை குத்துறான் இந்த மாதிரி ஆக்கணும், நீ தானப்பா, நீ தானே முற்றுகங்கிறப்பில் அவ்வளவு பண்ணியிருக்கிற என்று அவரை போல்டா கடுமையான முறையில முகத்துக்கு நேராகவே இப்னு உமர் அவர்கள், ஆனா இந்த மாதிரி ஆட்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னு கேட்டா, இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை கைய வச்சா அப்துல் மலிக் இப்னு மர்வான் கொஸ்டின் பண்ணுவார், ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்து இவங்களெல்லாம் திரட்ட முடியும். போறவன் வாரவன் நம்ம நாட்டில் என்ன நடக்குப்ப பாருங்களேன், இப்ப என்ன நடக்கும், திருவிழா போறவன் வாரவன் இவனா ஏப்ப சாப்பா இருந்தா பிடிச்சி கேசப்படுவாங்க, கொஞ்சம் அவனுக்கு பின்னாடி பத்து பேர் 100 பேர் இருந்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா இல்லையா? நம்ம நாட்டில் இதே அப்பவும் நடக்கிறது. அப்ப இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பொறுத்த வரைக்கும் அனசுரலி எல்லாரும் ஆக்ஷன் எடுத்தா ஏதாவது பண்ணிட்டான்னு வைங்க, வெட்டிவிட்டான்னு வைங்க, உடனே அங்கிருந்து கொஸ்டின் ஆயிரம் புரட்சி வெடிச்சிடும். அதே மாதிரி அஸ்மார் அலி அல்லாஹ் மேல ஏதாவது கையை வச்சான்னு சொன்னா அபுபக்கருடைய மகளை இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் ஆகி போயிடும். அது மாதிரி இப்னு உமர் இதெல்லாம் இப்னு உமர் சொல்றதெல்லாம் அவனுக்கு ஜீரணிக்க இயலாது, வேற வழி இல்லை. இந்த மாதிரியான ஆட்கள் விஷயத்துல சும்மா விட்டுருந்தா நீங்க நினைச்சிடக்கூடாது, இவங்க மேலாம் கையை வச்சாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். பிரமுகர்கள் அவங்களுக்கு பின்னாடி உடனே மக்கள் திரண்டுருவாங்க, சாதாரண ஆட்களுக்கு ஏதாவது நடந்தா மக்கள் தரல மாட்டாங்க, முக்கியமான ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்களை விரும்புறவங்க அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்கலாம் திரண்டுருவாங்க என்ற காரணத்தினால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டான். இது புகாரியில 966வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம், ஹஜ்ஜாஜுக்கும் இப்னு உமருக்கும் நடந்த அந்த உரையாடல் வந்து 966 புகாரியில இருக்கிறத பார்க்கலாம். அது இதே மாதிரி வந்து புகார் இப்னு உமர் சொல்லுபடிதான் நீ ஹஜ் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணார்ல அப்துல் மலிக் இப்னு மர்வான், அது வந்து புகாரியில 1660 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். நீங்க ஹஜ்ஜோட எந்த கிரியை செஞ்சாலும் சரி இப்படி தொழுகணும் போகணும் நீ ஒரு ரூபாயை தொடங்கக்கூடாது, இப்னு உமர் தான் முடிவெடுப்பார். நீ வந்து ஜனாதிபதி என்னுடைய பிரதிநிதியா இருக்கணுமே தவிர ஹஜ் கைடு யார் தான், இப்னு உமர் தான், அவர் என்ன சொல்றாரோ அதான் ஹஜ்ஜி, அதுல நீ எதுவும் தலையிடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பூரண சுதந்திரம் வந்து இப்னு உமருக்கு ஹஜ் விஷயத்துல அவங்க கொடுத்திருந்தாங்க. அது இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜாஜுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் அந்த அநியாயம் எவ்வளவுக்கு அநியாயம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துவது, திமிராக பேசுவது, மார்க்கத்தை வளைக்கிறது, அவர் சொன்ன சில வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாமோங்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள் பல பேரும் சொல்லி இருக்கிறார்கள். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா இவனை இஸ்லாமியர்கள் பட்டியலில் சேர்க்கவே கூடாதோ என்கிற அளவுக்கு கொடுமை வந்து தலை விரிச்சு ஆடுனுச்சு. எப்படின்னு கேட்டா, உதாரணமா அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்பட்டாங்க, கொல்லப்பட்ட உடனே மக்கள்லாம் வந்து கொன்ற உடனே திருப்பி ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்ல, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அப்ப மக்கள் மத்தியில இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உரை நிகழ்த்தும் பொழுது அவர் ஆகாவன் புகழ்றான், யார அப்துல்லா இப்னு சுபைர் வந்து அவருக்கு நான் நிகர் கிடையாது, அவர் எப்படிப்பட்டாலும் நான் என்ன ஒரு சாதாரண ஒரு ஆளு, அவருக்கு அவருடைய வணக்கம் அவருடைய அறிவு அவருடைய தியாகம் அவர் இஸ்லாத்துக்கு முன்னாடி வந்தவர் என்ற ஒரு பெருமை, அவருடைய பாரம்பரியம், அவரு சகாபி குழந்தையில ரசூலுல்லாஹ் பார்த்த வகையில அந்த வகையில் அவர் சகாபி ஆயிடுறாரு, அவருடைய தகப்பனாரு அவர் சகாபி ஆயிடுறாரு, அவருடைய பாட்டினாரு அவர் சகாபி அபூபக்கர் சகாபி ஆயிடுறாரு, இப்படி இந்த பாரம்பரியம்லாம் எனக்கெல்லாம் உண்டுமா இப்படி எல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டு, ஆனால் மக்கள்கிட்ட எப்படி பயன் பண்றாங்க பாருங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தது, எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான், மாணவர்களை எல்லாம் கூட அவருக்கு சைதா செய்ய சொல்லி அல்லாஹ் அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தான், அவனுடைய சொர்க்கத்துல தங்க வச்சான். ஆனாலும் ஒரு தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினா இல்லையா, பாயிண்ட் அப்படிங்கிறாங்களாம் வெளியேற்றினா இல்லையா. அதே மாதிரிதான் இந்த அப்துல்லா இப்னு சுபைர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் ஆட்சிக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு தப்பு செய்து விட்டார், அதனால நான் என்னஞ்சேன் அவரை வெளியேற்றினேன். அப்ப அவன் அல்லாஹ் வந்து ஜன்னத்திலிருந்து வெளியேற்றினான், ஜன்னத்தை விட வந்து இந்த ஹரம் பெரிய இடம் கிடையாது, சொர்க்கத்தை கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அதை விட அல்லாஹ்வுக்கு இது வந்து விருப்பமானது ஒண்ணு கிடையாது, ஆதமை விட சுபைர் ஒரு பெரிய ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஆதமையை அல்லாஹ் தூக்கி போட்டிருக்கிறான், அதுவும் சொர்க்கத்துல தூக்கி போட்டிருக்காங்க போது இப்படிப்பட்ட ஒரு சுபைர் இப்னு சுபைரை வந்து நான் காபத்துள்ள அவளும் தூக்கி வெளியே போடுறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். இது வந்து இவன் அல்லாஹோட போட்டி போற மாதிரி இல்லையா, இவன் சொன்ன வாசகம் அல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறான், அல்லாஹுக்கு அந்த ரைட் இருக்கு, யாரும் எங்கேயும் தூக்கி போடுவான். இவன் என்ன பண்றான், அல்லாஹ் செய்யும் போது நான் செய்யக்கூடாதுன்னு கேட்டான்னா இவன் தன்னை வந்து ஒரு கடவுள் தன்மை உள்ளவன் மாதிரி சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆர்குமெண்ட் இது. இப்படி எல்லாம்